ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஆறு இன்ட்ரெஸ்டிங்கான ஜப்பான் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பானில் ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஓடும், அண்ட் நிறைய ட்ரெயினும் இருக்குது. அதில் எவ்வளோ ஸ்பீடாக ஓடும் அப்படின்னா அது லேட்டாகவே வராது, அதையும் மீறி லேட்டாக வந்துச்சா 30 செகண்ட்ஸ்க்குள்ளே தான் வரும். ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக அந்த ட்ரெயின்ஸ் ஓடும். அதையும் மீறி ட்ரெயினால் லேட்டாக நம்ம எங்கேயாச்சும் போகணும்னா ட்ரெயினால் தான் லேட்டாக போகணும் அப்படின்றதுக்கு ஒரு ரெசிப்டும் அவங்களே எழுதி தருவாங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். வாங்க அடுத்த ஃபேக்ட் பார்க்கலாம். வாட்டர் மெலன். நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் வாட்டர் மெலன் சாப்பிட்ருக்கோம். அப்படி சாப்பிடும் போது அது என்ன ஷேப்பில் இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பட் ஜப்பானில் வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். எஸ் உண்மையிலே காய்ஸ், ஜப்பானில் வாட்டர் மெலன் ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஏன் இது இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் அதாவது ஜப்பானில் இருக்கிற விவசாயிகள் தர்பூசணி இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸில் தான் விளைய வைப்பாங்க. ஸோ அதனால தான் இது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வாங்க அடுத்து சத்த பார்க்கலாம். எர்த்குவேக். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வர தீபாவளி மாதிரி எர்த்குவேக் வந்துட்டு வந்துட்டு போவோம். பட் வருஷத்துக்கு ஒரு தடவை கிடையாது கைஸ், சுமார் 1500 தடவை வருஷத்துக்கு எர்த்குவேக் வந்துட்டு போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் வல்கானோஸ் பார்த்தீங்கன்னா 150 வல்கானோஸ் இருக்குது. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். வாங்க அடுத்த ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சைக்கிளிங். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைக்கிளிங் பண்ணுவாங்க, நிறைய பேர் சைக்கிள் ஓட்டுவாங்க. ஏன் சில பேர் ஆஃபீஸ்க்கே பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் போவாங்க. ஏன் இந்த மாதிரி வெஹிக்கிள் யூஸ் பண்ணாமல் சைக்கிளில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் போனாங்கன்னா பொல்யூஷன் அதிகமாயிரும், அதே மாதிரி டிராஃபிக்கும் அதிகமாயிரும். ஸோ அதனால தான் சைக்கிளில் போகிறாங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வாங்க அடுத்த ஃபேக்ட்டை பார்க்கலாம். ஜப்பான் ஸ்கூல்ஸ். ஜப்பான் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஸ்டூடெண்ட்ஸ் 10th மேலே வந்தால் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸே வைக்கணும். அதுக்கு கீழே அவங்களுக்கு எக்ஸாமே வைக்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். ஏன் இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் நம்ம நாட்டிலேயும் வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த ஃபேக்ட்டை பார்க்கலாம். ஓல்டேஜ் பீப்புள். ஜப்பானில் தான் அதிகமான ஓல்டேஜ் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது 100 வயசுக்கு மேலே ஜப்பானில் தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.